శ్రీమతే రామానుజాయ నమః. ఘుష్యతే యస్య నగరే రంగయాత్రా దినే దినే తమహం శిరసా వందే రాజానం కులశేఖరం. కులశేఖర ఆళ్వార్ తిరువడిగలే శరణం. ఆళ్వార్గలిల్ ఆరావదాహ అవతరిత్తవర్ శ్రీ కులశేఖర పెరుమాళ్. కులశేఖర ఆళ్వార్ అవర్ మలయాళ దివ్యదేశత్తిల్ అవతరిత్తార్. తిరువంజిక్కళత్తిల్ పిరందార். మాసి మాసం పునర్వసు నక్షత్రం. அதை முன்னிட்டு ஸ்ரீ திவ்யசூரி ட்ரஸ்ட் மூலமாக பல யாத்திரிகர்கள் கலந்து கொண்டு மலையாள திவ்யதேச யாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 4, 5, 6, 7, 8 ஆகிய 5 நாட்கள். 3ஆம் தேதி மாலை பஸ்ஸில் புறப்படுகிறோம். 8ஆம் தேதி முடித்தவுடன் 9ஆம் தேதி பகலில் திரும்ப வந்து சேருவோம். 5 நாட்கள் ஒரு சனி ஞாயிறு சேர்த்து. மலையாள திவ்யதேசங்களில் மொத்தம் 13 திவ்யதேசங்கள். அதிலே திருவித்துவக்கோட்டுக்கு குலசேகராழ்வார் பல்லாண்டு பாடினார். மற்றைய அனைத்து 12 திவ்யதேசங்களுக்கும் சுவாமி நம்மாழ்வாரே பாடியுள்ளார். முதலில் திருநாவாய் நாவாய் முகுந்தன், அடுத்தது திருவித்துவக்கோடு, பின்னர் திருவஞ்சிக்களம், 5ஆம் தேதி அன்னைக்கு அதாவது மார்ச் 5 மாசி புனர்வசு குலசேகராழ்வார் திருநக்ஷத்திரத்தில் கலந்து கொள்கிறோம், திருக்காட்கரை திருமூழிக்களம் இரண்டையும் 2ஆம் நாள் சேவித்து குருவாயூரை தரிசித்துக் கொள்கிறோம். அடுத்து 3ஆம் நாள் திருவல்லா அதாவது திருவல்லவாள் அங்கடைந்து திருவல்லவாள், திருக்கடித்தானம், திருச்செங்குன்னூர் திருக்கீத்தாறு, திருவாரன்விளை, குட்டநாட்டு திருப்புலியூர், திருவண்வண்டூர் ஆகிய திவ்யதேசங்களை 2 நாட்களில் சேவிக்கிறோம். இரவு திருவனந்தபுரத்துக்கு வந்து அனந்தபத்மநாப சுவாமியை சேவித்துவிட்டு அங்கு தங்குகிறோம். கடைசி நாள் காலை மீண்டும் அனந்தபத்மநாப சுவாமியை சேவித்துவிட்டு அங்கிருந்து திருவாட்டாறு ஆதிகேசவ பெருமானை தரிசித்து கடைசியாய் நாகர்கோவில் அருகே இருக்கும் திருவண்பரிசாரத்தில் திருவாழ்மார்வனை தரிசித்துவிட்டு 8 இரவு புறப்படுகிறோம். யாத்திரை புறப்படும் இடங்கள் சென்னை, ஸ்ரீரங்கம், சேலம், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பெங்களூர். இந்தந்த இடங்களிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி மதியம் புறப்படுகிறோம். எல்லாமே ஏசி லக்ஸுரி பஸ்ஸில் பிரயாணம். இந்த யாத்திரையினுடைய சிறப்பு அம்சங்கள் கொடுக்கப்படும் கையடக்க புத்தகம். இந்த அத்தனை திவ்யதேசங்களுடைய மகாத்மியம், எல்லாத்துக்கும் ஆழ்வார்கள் பாடின பாசுரங்கள், இவற்றை சேர்த்து ஒரு புத்தகமாக கொடுக்கிறோம். அதோடு 10 10 பாசுரங்களை பற்றின உபன்யாசம் அந்தந்த இடத்தில் 1.5 மணி நேரம் நடைபெறும். அடி எனக்கு அது எப்போதுமே ஒரு பாக்யம். இந்த 13 திவ்யதேசங்களிலும் உபன்யாசம் உண்டு. அந்தந்த திவ்யதேச மகாத்மியம் பாசுரத்தின் அனுபவம், ரத்தனம் ரத்தனமான மணிமணியான பாசுரங்கள் ஆழ்வார் உருகி உருகி பாடியிருக்கிறார். இடமே அழகு, அந்த இயற்கை வளம், பழமை மாறாத பெருமை, இது இத்தனையும் சேவித்துக் கொள்ள அங்கத்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட தொலைபேசியை தொடர்பு கொள்ளவும், 2499-2728 2499-2728 இல்லைனால் 2466-2728 2466-2728. இந்த யாத்திரை நடத்தப்படுவதே ஸ்ரீ குலசேகராழ்வார் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நித்திய திருவாராதன வைப்பு நிதிக்காக ஏற்படுத்தப்படுகிறது. உங்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் ஆகியவற்றை பெற்று ஆண்டுதோறும் அர்ச்சனை செய்யப்பட்டு அன்று ஒரு நாள் திருவாராதன கட்டளை உங்கள் பெயரில் நடந்து பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். அதற்காகத்தான் இந்த நிதி திரட்டப்படுகிறது. கைங்கிரத்திலையும் பங்கு கொண்டு திவ்யதேசங்களையும் சேவித்து உபன்யாசத்தையும் கேட்க பிரார்த்திக்கிறேன். நம்மோடு பல வித்வான்கள் எழுந்துருளி ஆங்காங்கு உபன்யசிக்க வரும் வழியிலேயே உபன்யசித்துக் கொண்டு வருவார்கள். தனி அனுபவம் அவசியம். எல்லாரும்
கலந்து கொள்ள வேண்டும். மலையாள திவ்யதேச யாத்திரையில் கலந்து கொண்டு ஸ்ரீ குலசேகராழ்வாருடைய அருளை பெற வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். யாத்திரையை பற்றிய முழு தகவல்கள் அடங்கின புரோஷர் ஒன்றை என்பணி ஆப்பிலேயே டாக்குமெண்ட்ஸ் செக்ஷனில் போஸ்ட் செய்திருக்கிறோம். அதை கண்டிப்பாக பார்க்கவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். நம்முடைய கண்கள் முதலான புலன்களால் எதை பார்க்க முடிகிறதோ அவை எல்லாவற்றையும் ஐந்திரியகம் என்று சொல்லுவோம். இந்திரியம் புலன். எதது இந்திரியங்களால் பார்க்க முடிந்ததோ அதெல்லாம் ஐந்திரியகம், இந்திரியங்களால் பார்க்க முடிந்தவை. நான் பார்க்கன்னு சொல்லும்போது கண்ணால் பார்க்க, காதால் கேட்க, மூக்கால் முகர, நாக்கால் சுவைக்க, தோலால் தொட என்று ஐந்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இப்போ எல்லாமே புலன்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்களாலே காதாலே மூக்காலே கிரகிக்க முடியாதவர்கள், அதையும் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் பலவும் உள்ளன. உதாரணத்துக்கு ஆத்மாவே இந்திரியத்தால் பிடிக்க முடியாது. எதெல்லாம் புலன்களுக்கு கிட்டாதவையோ அவற்றை அதீந்திரியம்னு சொல்லுவோம். இந்திரியங்களுக்கு அப்பால் பட்டவை, அடங்காதவை. அப்ப இந்திரியங்களுக்கு புலப்பட்டால் ஐந்திரியகம், புலன்களுக்கு புலப்படாமல் அப்பால் பட்டால் அதீந்திரியம். இதில் ஒரு ஆச்சரியம் வேடிக்கையாகவும் இருக்கும். இந்திரியங்களே அதீந்திரியங்கள். அப்படின்னா கண்ணுங்கிறது ஒரு இந்திரியம் புலன், காதுங்கிறது ஒன்று, மூக்கு ஒன்று, நாக்கு ஒன்று, தோல் ஒன்று, ஐம்புலன்கள்னு சொல்கிறோம். இந்த ஐம்புலன்களையும் புலன்களால் பார்க்க முடியுமோ? கண்ணால் கண்ணை பார்க்கலாமா? காதால் காதை பார்க்கலாமா? இல்லை கண்ணால் காதை பார்க்கலாமா? இல்லை கண்ணால் மூக்கை பார்க்கலாமா? அப்படின்னா புலன்கள் புலன்களால் பிடிக்கத்தக்கவைன்னு ஆகும். அப்படி இல்லை. எல்லா புலன்களுமே அதீந்திரியங்கள். அப்படின்னா இந்திரியங்களுக்கு வசப்படாதவை. நான் என்ன சொல்றேங்கிறது குழப்பமா இருக்கும். ஏன் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா தான் கண்ணை பார்க்க முடியறது? கொஞ்சம் அப்படி கண்ணை கீழே எழுத்தி பார்த்தா மூக்கே தெரியறது. கண்ணால மூக்க பார்க்க முடியுமேன்னு சொல்லலாம். நான் இந்திரியம்னு சொன்னது வெளியில தெரியல, சதையே இல்லை. இப்போ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ சதை இருக்கு. நாக்கை வெளியில நீட்டினேன்னா கண்ணால் பார்க்கலாம். அப்படின்னா அந்த நாக்குங்கிறது கண்களுக்கு தெரிகிறதே, அதனாலே ஐந்திரியகம் தானே, இந்திரியங்களுக்கு தெரியறதேன்னு சொல்லலாம். நான் இந்திரியம்னு சொல்றது வெளியில் இருக்கிற சதை இல்லை. சக்ஷுர் இந்திரியம் அப்படின்னால் கட்புலன், அது மிக நுண்ணியதாக இருக்கும், அதை பார்க்க முடியாது. ஆனால் அது இருந்தால்தான் கண்ணு வேலை செய்யும். அதே போல் செவிப்புலன் நுண்ணியதாக இருக்கும், அதை பார்க்க முடியாது, ஆனால் அது இருந்தால் தான் காது கேட்கும். அதனால் அந்த நுண்ணிய புலனை இன்னொரு புலனால் பார்க்க முடியாது. அதனால் புலன்களே புலன்களுக்கு புலப்படாதவை. நான் குழப்பல, நன்னா தீர்க்கமா சிந்திங்க. புலன்களை புலன்களால கிட்ட முடியுமானால் முடியாது. அப்ப தெரியறது என்னன்னா அது புலன் இல்லை, அது புலன் இருப்பிடம். அப்படின்னா அது இந்திரியத்துக்கு இருப்பிடமான ஒரு சதைப்பிண்டம். அதை வேணும்னா பார்க்கலாமே தவிர, அதை வேணும்னா தொடலாமே தவிர,
நேர இந்திரியத்தை பார்க்கவோ தொடவோ முடியாது. அது அவ்வளவு சூக்ஷ்மம். அந்த இந்திரியங்கள் நம்ம ஒரு பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு போறச்சே வரும். அது இன்னும் ஆச்சரியம். உடம்பே போயிடும், எரிச்சாயிடுறது. ஆனா இந்த புலன்கள் இருக்கு பாருங்க, சூக்ஷ்மம், அது அடுத்தடுத்த பிறவிக்கும் தொடர்ந்து வரும். இந்த ஜீவனுக்கு இதுதான் ஒரு செட்டுனால் அந்த செட்டு அந்த ஜீவனோடய வரும். அது மகாப்பிரளயம் வரும்போது தான் இந்த சூக்ஷ்மங்கள்லாம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுறது. மற்றபடிக்கு அடுத்தடுத்த பிறவிலையும் அது தொடர்ந்தே வருமா? கர்மங்கள் தொடர்ந்து வருமா? மனத்தில் இருக்கிற பதிவுகள், வாசனை தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்கேன். அதை போல இந்த சூக்ஷ்மம், அதுவும் தொடர்ந்து புலன்கள் நம்மோடைய வரும். அந்த புலன்களே நம்முடைய புலன்களாலே கிட்ட முடியாது, பார்க்க முடியாதுங்கிறது தான் அதுக்கு இருக்கிற சிறப்பு. மனசுங்கிறது இந்த அஞ்சை காட்டிலும் தனித்தது. அது இன்னும் சூக்ஷ்மமான புலன். அதை கண்ணால பார்க்கலாமா, காதால பிடிக்கலாமான்னா முடியாது. மனம்ங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. அதுக்கு மட்டும்தான் வெளியில் அதை தாங்கி பிடிச்சிருக்க ஒரு சதைப்பிண்டம் கிடையாது. கட்புலனுக்கோ செவிப்புலனுக்கோ நுகர்தல் புலனுக்கோ சுவைத்தல் புலனுக்கோ வெளியில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கு. ஆனால் மனம்ங்கிறதுக்கு மனம், அதுக்கு ஒன்றும் மூடி கிடையாது, தாங்கிறதுக்கு பொட்டி கிடையாது, எந்த ஒரு சதை அமைப்பும் கிடையாது. அதனால தான் மனசை இன்னும் ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்கிறோம். அது நம்மளை எப்படி ஆட்டுவிக்கிறதோ, அது எப்படி இழுத்துன்னு போறதோ அப்படி போக பார்ப்போம். ஆனா அப்படி இல்லாமல் ஆத்மா தன் புத்தியை கொண்டு தாம் போன வழிக்குத்தான் மனசு வரணும் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்திரியங்களே அத்தீந்திரியங்கள்னு தெரிஞ்சுப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.